வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு துறையிலேருந்து தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு ஆர்டிகல் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு தான் இந்த ஜிஓவே பாஸ் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த சேனலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றின இன்றைக்கி முழு முழு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, அதாவது விதவைகள், கருணா கைவிடப்பட்டவர்கள், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்கனாமிக்கலி யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, அதாவது பிபிஎல்னு சொல்லக்கூடிய பிலோ பவர்ட்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளக்கூடிய விவசாயிகள், பெண் விவசாயிகளுக்கு மெயினாக வந்து இந்த திட்டத்தில் வெள்ளாடுகள் வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க. எந்தெந்த ஊர்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்தந்த வில்லேஜ் இருக்கிறவங்களும் பட் தான் தமிழ்நாடு முழுக்க கூடிய லிஸ்ட் இந்த டேட்டா கையில் இருக்கு நம்மகிட்ட. இப்போ அதை பற்றி உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெல்கம் பேக் டு யுவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, இலவச வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது இப்போது இந்த அரசு பதவியேற்றதுக்கு அப்புறமா வந்து இப்போ புதுசாக அந்த திட்டத்தை லான்ச் பண்ணிக்கிறாங்க. முழுக்க முழுக்க இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தோட நேம் என்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது நகல் என்ன அப்படிங்கிறது 2021 ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் இதுதான். அதுக்கான ஜியோ காப்பி அப்படி நான் உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் நான் சைடில் போடுறேன், இப்படி பாருங்கள். ஸோ கால்நடை இயக்குநர் அலுவலகத்திலேருந்து வந்திருக்கு. இயக்குநர் அலுவலகம், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள், ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலகம் சென்னையிலிருந்து வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 21-22 கால்நடை பராமரிப்புத்துறை ஊரக ஏழ்மையில் உள்ள விதவைகள், கரோனா கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண் பயனாளிகளுக்கு 100% மானியத்தில் 10% மானியம், தட் இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஃப்ரீ அப்படிங்கிறத கான்செப்ட், 100% மாதிரி செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டத்தை பெண்களை தொழில் முனைவர்களாக உருவாக்கும் திட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75.63 கோடி ரூபா வந்து இந்த திட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தொழில் முனைவர் உருவாக்கும் திட்டம், பயனாளிகள் தேர்வு, அறிவுரைகளை வழங்குதல் தொடர்பாக இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அந்த டைரக்டரேட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேருந்து இவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து இப்போ தான் அந்த ஆர்டிக்கலே வந்திருக்கு. இது நேற்றைய ஆர்டிக்கல், இன்றைக்கி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 26 நவம்பரோட ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் அதை தான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன், அதை மேலே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் உங்களுக்கு. இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வையில் கண்ட அரசாணை நகல் அனைத்தும் மண்டல இயக்குநர்கள் அனுப்பப்படுகிறது. அதன்படி 2021-22 ஆண்டிற்கான ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் ஏழ்மை நிலையில் உள்ள விதவைகள், கரோனா கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண் பயனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள், ரெண்டில் எனி ஒன், 5 வெள்ளாடு வாங்கிக்கலாம் இல்லை 5 செம்மறி வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம், ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த திட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஒரு டே வைஸ் அவங்க அலோகேஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பார்த்திங்கன்னா, திட்டத்தில் வந்து ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு 1 பயனாளிகளுக்கு 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு 100 பேர் அப்படிங்கிறது பிளான் பண்ணிக்கிறாங்க. இங்கே கொஞ்சம் தப்பாக மனுஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க 194,000 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. மொத்தத்தில் இருக்கக்கூடிய 388 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 38,800 பயனாளிகளுக்கு, தமிழக முழுக்க இருக்கக்கூடிய 388 ஊராட்சி ஒன்றியங்களை 38,800 பயனாளிகளுக்கு, பெண் பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழே வந்து பயனடை போகிறாங்க. 5 வெள்ளாடுகள் அல்லது 5 செம்மறியாடுகள் உங்களோட விருப்பம், இனி இதில் பார்த்து அதில் பார்த்து கிடையாது, 1 5 வெள்ளாடுகளாக பெறும் இல்லை 5 செம்மறியாடுகளாக பெறும், அது வந்து உங்களோட விருப்பம், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி வாங்குறது, என்றைக்கு லாஸ்ட் டேட்டு, எங்கே போய் அப்ரோச் பண்ணுறது, அதை பற்றி பார்ப்போம். இதுபடி பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாவட்ட வாரியாக பயனாளிகளோட எண்ணிக்கை என்ன, எத்தனை நாட்கள் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்திங்க அப்படின்னா, நம்பர் 1 அறிவியல் மரத்தில் மொத்தம் 6 பிளாக் இருக்குது. 6 பிளாக்கு டார்கெட் வந்து 1 பிளாக்கு 100, ஒரு வட்டாரத்திற்கு, ஒரு வட்டாரம் பிடிக்கிறது குறைஞ்சது 1 தாலுக்காவோ 2 தாலுக்காவோ மேக்ஸிமம் 3 தாலுக்காவோ கூட இருக்கலாம், அந்த வட்டாரத்திற்கு 100 பேர் மட்டும் தான் எலிஜிபிலி. அப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இம்மீடியட்டாக உங்கள் பயனாளிகள், உங்கள் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் விடவாக இருக்காங்க, இல்லை ரொம்ப எளிமையாக இருக்காங்க, இல்லை வந்து கரோனா கைவிடப்பட்டவராக இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இம்மீடியட்டாக வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் அணுகுனீங்க அப்படின்னா, கால்நடை வளர்ப்புத்துறையை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே அந்த விளையாட்டுகள் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. தமிழ்நாடு முழுக்கக்கூடிய 37 மாவட்டங்கள் கடைசியாக விடுத்து அதோட 388 ஒன்றியங்களில், 158 கூட வட்டாரங்கள் சொல்லலாம், ஒன்றியங்கள் சொல்லலாம், மொத்தம் 38,800 பேத்துக்கு வந்து பெனிஃபிஷியரி கொடுக்க சொல்லி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 29/11/2021 அன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்ஜேஏடிஏஹெச்
வந்து ரீஜனல் ஜேடி லெவலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் டைரக்டரேட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிக் கலெக்டர் போய் இதை பற்றி விஷயத்தை சொல்ல போகிறாங்க. இந்த திட்டம் இனிதான் செயல்படுத்த போகுது, 29ஆம் தேதி தான் முதல் முதல் ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 29ஆம் தேதி கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பெனிஃபிஷரி செலக்ஷன் கமிட்டி பிளாக் லெவல், ஒவ்வொரு வட்டார அளவில் பெனிஃபிஷரி யார் யார் பயனாளிகள் யார் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுறதுக்கான கமிட்டியை வந்து 29/11/2021 தான் உருவாக்க போகிறாங்க. அது டிஸ்ட்ரிக் கலெக்டர் தலைமையில் உருவாக்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10/12/2021 மொத்தமே 10 நாள் தான் டைம் இருக்குது. நான் இப்பயும் முன்னாடியே உங்களுக்கு போடுறேன், December 10th to December 20th இந்த வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் இருக்கார் இல்லையா, அதாவது கால்நடை மருத்துவர் இருக்கிறார் இல்லையா, அந்த கால்நடை மருத்துவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபைன் அந்த விஓவால் பரிந்துரைக்கப்பட்டு வந்த அந்த படிவங்களை பூரா வந்து செக் பண்ணி அவங்க எலிஜிபிலிட்டி படி வர்றாங்களா, இலவச ஆடுகள் மாடுகள் கொடுக்க இந்த இலவச ஆடுகள் விளையாடுகள் கொடுக்கறதுக்கு சரிபடி வராங்கிறத செக் பண்ணுறது வில்லே விஏஎஸ் வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் அவங்க தான் வந்து அதை செக் பண்ண போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 21/12/2021 to 28/12/2021 ஸ்கூட்டரைசிங் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் வந்தது பூரா பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் தான் எழுதிபிட்டு நான் 500 பேர் 1000 பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்கூட்டரிங் பண்ணி எடுக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 21/12/2021 to 28/12/2021 போக போகுது. அடுத்து 29/12/2021 5/1/2021 to 28/12/2021 பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ளேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல் வெட்டினரி டிஸ்பென்ஸ் ஹேவ் பெனிஃபிஷரி செலெக்ஷன், அதாவது வட்டாரங்களில் இருக்கக்கூடிய வெட்டினரி சர்ஜன்ட் வந்து லிஸ்ட்டை வாங்கி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒன்றிய அதாவது மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய ஜேடிஐ லெவலில் இருக்கக்கூடிய ஜாயின்ட் டைரக்டர் லெவலில் இருக்கக்கூடிய அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இருக்கவங்க அதை செக் பண்ணுறாங்க. 16/1 வந்து பத்தின லிஸ்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு 17/1 வந்து திருப்பி இவங்களை கொடுத்துறாங்க கலெக்டர்கிட்ட, அந்த லிஸ்ட்டு வந்து சப்மிட் ஆக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து எப்படி கணக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா கூட இதில் ஒரு 40 நாள் வெட்டினரி அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறது கால்நடை மாட்டாஸ்பத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாட்டாஸ்பத்திரி உள்ள பண்ணி அங்கே டாக்டர் இருப்பார், அவங்ககிட்ட நீங்கள் ஃபார்ம் கட்டிங்கன்னா ஃபார்ம் தருவாங்க, அந்த ஃபார்மை வாங்கி ஃபில்லப் பண்ணி உங்கள் ஊர் விஏஓ லோக்கல் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிராம நிர்வாகத்தில் கூட அதை சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஃபார்ம்ஸ் எனக்கு சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனச்சு இம்மிடியட்டாக கொடுத்துருங்க. இந்த வீடியோ இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.